ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி. SWOT, ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு? ஸோ எஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்ட்ரென்த், டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வீக்னஸ், ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த்ரெட்ஸ். ஸோ இதுதான் ஸ்வாட் அனாலிசிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்டர்னலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, வீக்னஸும் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரென்த்ன்றது வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வீக்னஸ்ன்றது வந்து நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அப்ஜெக்டிவை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்து தான் உங்களுக்கு உதவும். ஆனால் அந்த அப்ஜெக்டிவை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியலன்னா அது உங்களோட வீக்னஸ்ஸு. ஸோ இது வந்து ஹார்ம்ஃபுல். ஸோ ஸ்ட்ரென்த்ன்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வீக்னஸ்ன்றது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டுமே நம்ம இன்டர்னல் ஃபேக்டராக நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுவே எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டர்னலாக வர ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். அதுவே நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக வர த்ரெட்டை பொறுத்து அது வந்து நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக அமையும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் நம்ம இன்டர்னல் ஆரிஜினாக நம்ம எடுத்துக்கணும். நம்மக்கிட்டேருந்து வர ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஹார்ம்ஃபுல்லாகவும் நம்ம கருதணும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல்னு பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்க அந்த என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட் நம்ம கொடுக்குற ஹெல்ப்ஃபுல் மேட்டர், ஹார்ம்ஃபுல் மேட்டர் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு விதமாக நம்ம வந்து இதை ஸ்பிட்டப் பண்ணி நம்ம இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து பண்ணுவாங்க. இது நாட் ஒன்லி ஃபார் ஆர்கனைசேஷன், ஒரு தனி நபர் கூட இதை வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்னுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து நான் பண்ணி பார்த்தேன். அதாவது நான் டைரி எழுதுவேன். ஸோ நேற்று வந்து நான் அந்த டைரியில் நான் அந்த மாதிரி எழுதுகிறப்ப எனக்கு இந்த ஐடியா வந்தது. நம்மளோட ஸ்ட்ரென்த்து, நம்மளோட வீக்னஸ், நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளோட த்ரெட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு இருக்குன்றது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். அதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% நீங்கள் ஜெனியூனாக இருக்கணும். உங்களோட மனசாட்சிக்கு நீங்கள் விரோதம் இல்லாமல் எந்த ஒரு பொய்யான தகவலும் அதில் இருக்கக்கூடாது. அப்படி வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கா, வீக்னஸ் அதிகமாக இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கா, த்ரெட்ஸ் அதிகமாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனி பேஜாக வந்து நீங்கள் எழுதுகிறப்ப உங்ககிட்ட வந்து எது வந்து உங்களுக்கு அதிகமாக நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணால் உங்களோட லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் அதை வந்து நீங்கள் யோசிக்கணும். இதில் வந்து ஹெல்ப்ஃபுல்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள், அதாவது உங்களை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிற விஷயங்கள். அதுவே உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்ன்றது பார்த்திங்கன்னா உங்களை வந்து தடுக்கிற விஷயங்கள், அதாவது உங்களோட வளர்ச்சியை தடுக்கிற விஷயங்கள் வந்து ஹார்ம்ஃபுல்னு சொல்லப்படுது. இப்படி வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். அது நீங்கள் 100% ஜெனியூனாக உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களோட க்ரோத்துக்கு வந்து எது தடையாக இருக்குது, நீங்கள் எங்கே வந்து லாகிங்கில் இருக்கீங்க. ஸோ அந்த தடைகள் வந்து நீங்கள் படிக்கற்களாக மாற்றி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் முன்னுக்கு வரலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து உதவுது. இது கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக போவீங்க. ஸோ நான் நேற்று நான் லிஸ்ட் அவுட் பண்ண ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா நான் செல்ஃப் மோட்டிவேஷனோடு இருப்பேன். ஸோ செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்பேன், யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் இருக்க மாட்டேன். ஸோ என்னுடைய கான்சைன்ஸ், அதாவது பகுத்தறிவு நல்லா இருக்கும். நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்கிற அந்த அறிவு. அதுக்கப்புறம் என்னுடைய எஜுகேஷன், நான் படித்த அந்த படிப்பு வந்து எனக்கு ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி எனக்கு இருக்க அந்த திறமை, நாலேஜ், அதுவும் எனக்கு ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற சொல்யூஷன்ஸை நான் கண்டுபிடிப்பேன். ஸோ ஃபைண்டிங் சொல்யூஷன் இஸ் வாட் ஐ கான்சென்ட்ரேட். ஸோ அது வந்து எனக்கு ஸ்ட்ரென்த்து தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோல் ஓரியன்டாக நான் ஒர்க் பண்ணுவேன். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோலை வந்து மையமாக வச்சு அதை நோக்கி தான் என் பயணம் இருக்கும், அதை நோக்கி தான் என்னுடைய செயல்கள் இருக்கும்.
நான் இது வரையும் நான் படிச்சு முடிச்சது, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தெல்லாம் சாதிச்சது, இது எல்லாமே கோல் ஓரியன்டா இருந்தது. அதனால ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நான் அந்த செயல்கள் வந்து செய்வேன், அதுவும் எனக்கு ஸ்ட்ரென்த்து தான். அதே மாதிரி எய்மிங் ஃபார் ஹை, அதாவது நம்ம சாதிச்சது வந்து ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஆக்சுவலா அது ஒண்ணுமே இல்லை. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சாதிச்சிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச நாலேஜு, நம்ம சாதிச்சதெல்லாம் கடுகளவு கூட இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன். ஸோ கடல் அளவு நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா தான் நீங்க வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த்தா நான் காமிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா அசெட். ஸோ அசெட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கூட எடுத்திருக்கலாம், அதுவும் உங்களுக்கு அசெட் தான். அந்த இன்சூரன்ஸ்னால நீங்க இருந்தாலும் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு சேவிங்ஸ் வரும். அதே மாதிரி நீங்க இறந்தாலும் அது உங்க டிபெண்டன்ட்டுக்கு வந்து அது இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். ஆக மொத்தத்துல அது கூட ஒரு அசெட் தான். அந்த மாதிரி நான் ஒரு சிலதெல்லாம் நான் வாழ்க்கையில நான் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதனால அது என்னுடைய ஸ்ட்ரென்த்ல நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெஸ் லயபிலிட்டிஸ், அதாவது நம்ம கையில இருந்து காசு வந்து செலவாகிட்டே இருக்கு, மாசம் மாசம் அதுக்குன்னு தனி எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டே இருக்கு, அதுக்கு பேர் தான் லயபிலிட்டிஸ். ஸோ அந்த லயபிலிட்டிஸை வந்து நான் குறைச்சிட்டேன் நான் மேக்சிமம். ஸோ மந்த்லி மந்த்லி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இது கொடுத்து தான் ஆகணும், நம்ம கையில இருந்து காசு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அன்ற மாதிரி இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி நான் நல்லா பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் கீழே நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய லைன்ஸ் வந்து பிளாங்காக தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஸ்ட்ரென்த் ஏதாவது எக்ஸஸாக தேவைப்பட்டதுன்னா அதில் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஒவ்வொரு பேஜ் தனியாக நீங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் ஒதுக்கிக்கோங்க, அதுக்கப்புறம் வீக்னஸ், அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கப்புறம் த்ரெட்னு, இந்த மாதிரி நாலு பேஜில் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. அதனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஏதாவது எக்ஸஸாக ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணது வந்து வீக்னஸ்ஸு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்குன்றது நான் நேற்று தான் நான் கண்டுபிடிச்சேன். பட் இது எனக்கு தெரியும், இது ஆக்சுவலி வீக்னஸ் கிடையாது. பட் இதை நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன்னா நான் லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன வீக்னஸ்னு நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் என்னுடைய எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அது அழுகையாக இருந்தாலும் சரி, சிரிப்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, நான் அது உடனே நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். அது வந்து பெரிய வீக்னஸ் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு கோபம் வந்தால் நான் வந்து கத்திடுவேன். அது வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகும், அது வந்து உடம்புக்கு கேடு. அது வந்து அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற ரியாக்ஷன் வந்து அந்த ஷவுட்டிங் தான். ஆனால் அந்த ஷவுட்டிங் அட் அதர்ஸ் வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. பட் நம்ம கத்துறதுனால எதுவும் மாறப்போகிறது இல்லை இல்லையா? மற்றவங்களோட அட்டிடியூடு வந்து நம்மளை சேஞ்ச் பண்ண முடியாது, விச் மீன்ஸ் நம்ம வந்து அவங்கள வந்து மாற்ற முடியாது இல்லையா? அதனால ஷவுட்டிங் அட் அதர்ஸ் வந்து என்னுடைய வீக்னஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேரிங் பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது கண்ணுக்கு வந்து யாருன்னே தெரியாது, அவங்ககிட்ட வந்து நான் என்னுடைய சொந்த கதையெல்லாம் கூட நான் ஈஸியாக ஷேர் பண்ணிடுவேன். அதாவது அவங்க கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். அது வந்து என்னுடைய வீக்னஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்றாரு, அவராக பேச்சு கொடுக்குறாரு. அவர் வந்து பேச்சு கொடுத்தாருனா நீங்கள் வந்து தள்ளி போனால் தான் உங்களுக்கு நல்லது. அந்த நேரத்தில் வந்து அவர் பேச்சு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவர் கூட நல்லா பேசிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க, அப்போ வந்து சொல்லக்கூடாது. நான் ஆக்சுவலாக நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து வீக்னஸ் கிடையாது, ஒரு விதத்தில் அதுவும் வீக்னஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மை பேசுறது, அதாவது எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மை பேசுனா உங்களுக்கு மரியாதை இருக்காது. உங்களுக்கு வேணா உங்க மனசாட்சிக்கு வந்து அது நிம்மதியை கொடுக்குமே தவிர உங்களுக்கு மரியாதை இருக்காது, உங்களால சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ உண்மையை பேசினா அது வந்து வீக்னஸ் தான் என்னை பொறுத்தவரையும். அதே மாதிரி ஃபால்ஸ் ட்ராப்ஸ், அதாவது நம்ம சுத்தி இருக்கவங்க, நம்ம கொலீக்ஸ், நம்ம ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், நம்ம நெய்பர்ஹுட்டு, இந்த மாதிரி நிறைய ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த ட்ராப் அவங்க போடுறாங்கன்னு தெரிஞ்சும் அதுல போய் விழுறது, அதாவது அவங்க வந்து குழிய தோண்டி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சும் அந்த குழியில போய் விழுறது வந்து வீக்னஸ். அதாவது ஃபாலிங் இன் டு எ ட்ராப், அது வந்து பெரிய வீக்னஸ். அதே மாதிரி ரியாக்டிங் டூ மச், அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து ஓவர் ரியாக்ட் பண்றது, விச் மீன்ஸ் அந்த கோவத்தை கூட வந்து ஓவரா காமிச்சிக்கிறது வந்து ஓவர் ரியாக்ஷன் தான். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு அது வந்து ஸ்ட்ரென்த்தா மாறும், இல்லைன்னா அது வீக்னஸ் தான். அதே மாதிரி நர்வஸ்னஸ், ஒரு சில நேரத்தில் வந்து அந்த என்விரான்மெண்ட்டு அவங்களோட தாட்ஸை வச்சு நான் வந்து நர்வஸ் ஆகிறேன். அந்த நர்வஸ் ஆகிறதுனால நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம முகத்தில் தெரியுது, அது வந்து என்னுடைய பெரிய வீக்னஸ் தான். அதே மாதிரி என்னுடைய ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் ப்ராப்ளம், அதாவது எனக்கு டென்ஷன் ஆனாலோ, எனக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து ஒத்து போகலைனாலோ எனக்கு வந்து கை கால் வந்து வேர்த்துடும்.
என்னால் ஃபேன் இல்லாமல் உட்கார முடியாது. அதுவே நான் வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒன்றுமே ஆகாது, அந்த மாதிரி வந்து மாறிடுச்சுன்னா எனக்கு அது வந்து ஸ்ட்ரென்த்தாக மாறிடும். அதே மாதிரி டிசினஸ், டயர்ட்னஸ், ஓவர் திங்கிங், எக்ஸஜரேட்டிங், ஒரு சில நேரத்தில் வந்து ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் அதர்ஸ், இது எல்லாமே வீக்னஸ் தான். அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் அதை வந்து நம்ம அதை வந்து எடுத்து நம்ம சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கே வந்து கெடுதலாக கூட முடியுது. அவங்க மேலே தப்பே இருந்தாலும் அது வந்து நம்ம மேலே வந்து கெடுதலாக மாறி நமக்கு வந்து அது குடைச்சல் கொடுக்குது. அதனால் அதுவும் வந்து வீக்னஸ் தான். அதனால் பெட்டர் நாட் டு ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் அதர்ஸ், விச் மீன்ஸ் அது வந்து ஃபால்ட் கிடையாது, அது வந்து சரி பண்ணால் நம்ம சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் வந்து சரியாகும் என்ற நல்ல நம்பிக்கை, அதாவது நல்ல எண்ணத்தில் தான் நம்ம வந்து அது சொல்கிறோம். அதை அப்படி எடுத்து சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே அது வந்து கெடுதலாக முடியுது. அதனால் அது ஃபைண்டிங் ஃபால்ட் வந்து கண்டிப்பாக வீக்னஸ் தான் என்னை பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறது, அதாவது யாருனே தெரியாது அவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் அது ரொம்ப பெரிய வீக்னஸ்ஸு. ஏன்னா அந்த அட்வைஸை வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்கன்னா சந்தோஷப்படலாம். அதுவே நீங்கள் யாருங்க எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தப்பாக பேசிட்டாங்கன்னா அதை விட அசிங்கம் வேறு எதுவும். அதனால் அந்த மாதிரி ஃப்ரீ அட்வைஸ் வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. அதே மாதிரி கம்யூனிகேட்டிங் வித் அதர்ஸ், அதாவது அன்னோன் பர்சன்ஸ், அது கூட வீக்னஸ் தான். யாருமே தெரியாதவங்க கிட்ட நம்ம கூட நம்ம கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதுவும் நடந்திருக்கு, என்கிட்டயும் நிறைய பேர் பேசியிருக்காங்க, நானும் அவங்க கிட்ட வந்து வாலண்டியராக நான் பேசியிருக்கேன். அப்படி வந்து நம்ம பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், அவங்களும் அவங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ் தான் ஆக்சுவலாக. அது வந்து நம்ம அதில் இருக்க அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் வந்து நம்ம முன்னுக்கு வரலாம். பட் இருந்தாலும் அது வீக்னஸ் தான். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளால போய் சொல்ல முடியாது, நம்மளோட அந்த ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் கூட நம்ம அங்கே வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அதனால அது வந்து வீக்னஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் ஆங்ஸைட்டி, அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து நிறைய கூட்டம் இருக்கு, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆங்ஸைட்டி வந்துடுது. அதாவது அந்த ஆங்ஸைட்டினால நம்ம மூளை வந்து கரெக்டாக வேலை செய்ய மாட்டேங்குது, ஓவர் திங்க் பண்ணி நம்ம வந்து மற்றவங்க நல்லது பேசினா கூட நம்ம காதுக்கு வந்து அது கெட்டதாக தான் நம்மளுக்கு புரிய வருது. அந்த மாதிரி இருக்கப்ப அது கூட ஒரு வீக்னஸ் தான். அந்த சோசியல் ஆங்ஸைட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்ம லைஃப்பில் வந்து முன்னுக்கு வரலாம். அப்போ வந்து என்ன தெரியுமா ஆகும், நம்ம வந்து மற்றவங்க கெடுதலாக பேசினா கூட அது நம்மளுக்கு நல்லதாக தான் தெரியும். ஸோ அது ஒரு வீக்னஸ்ஸு. அதே மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது வந்து அது பெரிய வீக்னஸ்ஸு. அதாவது நம்ம வந்து நம்மளை சுப்பீரியாரிட்டியாக எடுத்துக்கிட்டாலும் அதுவும் வீக்னஸ் தான். அதே மாதிரி இன்ஃபீரியாரிட்டியாக எடுத்துக்கிட்டாலும் அதுவும் வீக்னஸ் தான். ஏன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்மளை வந்து சுப்பீரியாரிட்டியாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து இன்ஃபீரியாரிட்டியாக எடுத்துக்கிறோம், விச் மீன்ஸ் என்னை பொறுத்தவரையும் நான் நிறைய இடத்துல வந்து நான் இன்ஃபீரியராக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அந்தளவுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அது வந்து என்னுடைய ஹம்பிள் நேச்சரை வந்து தான் காமிக்குது, பட் அது வந்து வீக்னஸ் தான். அதை வந்து எல்லோரும் வந்து கன்சிடர் பண்ணி நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்களே தவிர நம்மளுக்கு நல்லது ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங், ஒரு சில டிசிஷன்ஸ் வந்து நான் எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் இப்போ வருத்தப்படுறேன். அந்த மாதிரி புவர் டிசிஷன் மேக்கிங்ஸும் நம்மளோட வீக்னஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர் கம்யூனிகேஷன், இன்டர் கம்யூனிகேஷன் வந்து மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும், பட் அது நல்லா இருந்தாலும் மற்றவங்க கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பண்ணுறது இல்லை, அப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நான் வந்து நார்மலாக ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனாக தான் நான் வந்து எப்பயுமே இருக்கும் எனக்கு மற்றவங்களுக்கும். பட் ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா சோஷியல் லைஃப்பில் வந்து அது செட் ஆகாது. அதனால் அந்த இன்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மற்றவங்க எப்படி பேசிக்கிறாங்க எப்படி பழகிறாங்கன்றது வந்து நம்ம கற்றுக்கணும். அது வந்து எனக்கு முற்றிலும் வந்து ஜீரோ தான். அதனால் அதுவும் என்னுடைய வீக்னஸ்ஸு, விச் மீன்ஸ் நான் பேசுகிற விதத்தில் பேசுனா கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து சாதிக்க விட மாட்டாங்க. விச் மீன்ஸ் நல்லபடியாகவே இருந்து நான் நல்லபடியாக தான் யோசிப்பேன், நான் இந்த மாதிரி தான் பேசுவேன், நான் நியாயமாக தான் இருப்பேன்னா அது வந்து கண்டிப்பாக இந்த உலகம் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. அதனால் அது சொல்ல வரேன், அந்த இன்டர் கம்யூனிகேஷன் என்னுடைய இன்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு சிஇஓவாக இருந்தாலும் சரி, அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தாலும் சரி, நான் ரெண்டு பேரையும் வந்து ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவேன். அது வந்து என்னுடைய ஹம்பிள் நேச்சரை வந்து என்னுடைய அந்த நோபல் நேச்சரை வந்து காமிக்குது. அதனால தான் சொல்ல வரேன், இதுதான் அந்த இன்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம்.
அதனால யார்கிட்ட நம்ம எப்படி பேசுறோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும். பச்சோந்தியா மாறிதான் நம்ம வாழணும். அப்படி இருந்தா தான் நம்ம லைஃப்ல வந்து முன்னுக்கு வர முடியும். இந்த உலகம் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு, நம்மளும் அப்படிதான் இயங்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கோம்னா அந்த இன்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து புவராதான் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்தா போல நம்மளால மாத்திக்க முடியாதது. அதுதான் சொன்ன பச்சோந்தியா மாறணும்னு. அந்த மாதிரி பச்சோந்தியா மாறாத வரையும் அது உங்களோட வீக்னஸ் தான். அதாவது அந்த அடாப்டிங் டு த என்விரான்மெண்ட் வந்து என்னுடைய பெரிய வீக்னஸ். அந்த என்விரான்மெண்ட் வந்து கேடு கட்ட மாதிரி இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கேடு கட்டு போகணும். அதான் என்னால போக முடியல. ஸோ நான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா தான் இருக்கேன். மேக்சிமம் அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியில வரணும்னு தான் நினைக்கிறேன். அங்க இருந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அது வந்து என்னுடைய பெரிய வீக்னஸ் தான் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்மளுக்குன்னு நம்ம ஒரு சில கோட்பாடுகளோட தான் நம்ம வந்து வாழ்றோம். அதாவது நான் வந்து அப்படிதான் நான் வாழ்றேன். அப்படி இருந்தா அது வந்து பெரிய வீக்னஸ். நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அடுத்தவங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். அதனால இது வந்து பெரிய வீக்னஸ். இந்த வீக்னஸ் எல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன்னாதான் நான் வாழ்க்கையில வந்து இன்னும் மேல வந்து என்னால போக முடியும். அதுதான் நான் நேத்து வந்து இந்த அனாலிசிஸ்ல தெரிஞ்சுக்கிட்டது. இந்த மாதிரி நீங்களும் லிஸ்ட் பண்ணுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட வீக்னஸ் நிறைய இருக்கிறத மாதிரி காமிக்குது, பட் அது வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த்தை தான் காமிக்குது. ஸோ யாரும் இந்த அளவுக்கு வந்து ஜெனியூனா வந்து எழுத மாட்டாங்க. நான் எழுதிருக்கேன்னா அது என்னுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை தான் காமிக்குதே தவிர அது வீக்னஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன். ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் கம்மியாக தான் வர மாதிரி காமிக்குது, விச் மீன்ஸ் கரியர் ஓரியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இப்போ வந்து நான் ஜாப்லெஸ்ஸாக தான் இருக்கேன். நான் ரிசைன் பண்ணிட்டேன் பிப்ரவரி மந்த்து. அது இந்த வைரஸ் காலத்தில் வந்து அது எவ்வளோ பெரிய ஸ்டூபிட் டிசிஷன்னு நான் இப்போ தான் அதை வந்து நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கையில் காசு இல்லாதப்ப நான் ரிசைன் பண்ணிட்டு இப்போ வந்து கையில் காசும் இல்லை, வெளியில் எங்கேயும் வேலையும் தேடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் கஷ்டப்பட்டு இருக்கேன். அதனால கரியர் ஓரியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பர்சனல் க்ரூமிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் என்னை வந்து நல்லா க்ரூம் பண்ணிக்கிட்டேன்னா அது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அது வந்து மாறும். ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்க பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஒரு நல்ல லுக்கோடு இருக்கணும். நீங்கள் வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கணும். அது வந்து நான் அப்படி இல்லை. நான் பவுடர் போட்டு நான் வந்து மேக்கப்லாம் போட்டு பல வருஷம் ஆகுது. நான் 8th 9th படிக்கிறப்ப இருந்து நான் வந்து பவுடர் போடுறதோ இல்லை இந்த மாதிரி வந்து எக்ஸஸாக நம்ம வந்து செலவு பண்ணி இந்த பெர்ஃப்யூம் எல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது வந்து இப்போ க்ரூம் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நம்மளை வந்து நம்ம நல்லா க்ரூம் பண்ணிக்கிட்டு பெர்ஃப்யூம் எல்லாம் நம்ம போட்டு நல்ல துணிமணியெல்லாம் வாங்கி அந்த மாதிரி நம்மளை நம்ம க்ரூம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளை பார்க்குறவங்க வந்து நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெர்ஃப்யூமு ஃபேர்னஸ் க்ரீமு அந்த பவுடர் இந்த மாதிரி லோஷன்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு நல்ல துணிமணி வாங்குறதெல்லாம் நம்ம அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் அ லைஃப் பார்ட்னர். நான் வந்து சிங்கிள்ன்றதுனால ஒரு நல்ல பார்ட்னரை தேடுறதும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக அமைஞ்சிட்டா நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சேவிங் ஃபார் ஃபியூச்சர். நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு சில எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நம்ம இப்போவே சேவ் பண்ணி வச்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒதுக்கிக்கணும். அதெல்லாம் கூட ஆப்பர்ச்சுனிட்டியில் வருது. அது வந்து நான் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன்றது என்னால் சொல்ல முடியல. என்கிட்ட இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்றுமே இல்லை, லிக்விட் ஃபண்டுன்னு ஒன்றுமே இல்லை, ஃபியூச்சர் சேவிங்ஸ்னு ஒன்றுமே இல்லை. நான் அது எல்லாத்தையுமே வந்து வேறு விதமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு எந்த அளவுக்கு வந்து பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதையும் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கீழே நான் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அசட்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கணும், விச் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு மனை எல்லாம் வாங்கி ஃப்யூச்சருக்கு வந்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு வந்து அது உதவும். அதனால அதெல்லாம் கூட ஆப்பர்ச்சுனிட்டி கீழே வருது. ஆக்சுவலாக இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கீழே கொண்டு போகலாமான்னு தெரியல, பட் நான் ஸ்டில் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கீழே நான் கொண்டு போயிருக்கேன். அதுக்கு ஓரியன்டாக நம்ம ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸு கீழே நான் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள், அதாவது மக்கள், நம்மளை சுற்றி இருக்க அந்த மக்கள் வந்து நம்மளுக்கு த்ரெட்டு தான். அவங்க வந்து நெகட்டிவ் தாட்ஸோடு இருந்தாங்கன்னா அது பெரிய த்ரெட்டு. நம்ம கூட இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களும் வந்து நெகட்டிவ் தாட்ஸோடவே இருந்துகிட்டு இருக்காங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு. இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும்னா அதுதான் பெரிய த்ரெட்டு. அதனால தான் நான் பீப்புள்னு கொண்டு வந்துட்டேன், என்விரான்மெண்ட்னு கொண்டு வந்திருக்கேன். என்விரான்மெண்ட்டில் வந்து ஃபேமிலி என்விரான்மெண்ட்டும் பொருந்தும், நெய்பர்ஹுட் பொருந்தும், அந்த ஆஃபீஸ் கல்ச்சர் பொருந்தும், அதே மாதிரி நம்ம அந்த சோஷியல் அந்த கேதரிங்கும் பொருந்தும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்ட் கீழே வந்துடும்.
அதெல்லாமே த்ரெட்டுக்கு கீழே நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அது வந்து பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்மளால பாசிட்டிவாக இருக்க முடியும். அது நெகட்டிவாக இருக்க பட்சத்தில் நம்மளால வந்து பாசிட்டிவாக ஆப்டிமிஸ்டிக்காக நம்மளால ஒர்க் பண்ணவே முடியாது, நம்மளால சஸ்டெயின் ஆக முடியவே முடியாது. அதே மாதிரி அடுத்தவங்களோட தாட்ஸ், அவங்களோட தாட்ஸ் வந்து நல்லா இல்லைனாலும் அது வந்து நம்மளுக்கு தான் பிரச்சனை. நம்மளோட தாட்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் நிறைய தாட்ஸ் வந்து அடுத்தவங்களோடது வந்து நல்லா இல்லாத பட்சத்தில் அவங்களோட அந்த தாட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக திணிக்கப்பட்டுடும். அந்த திணிக்கப்படுற அந்த விஷயம் வந்து த்ரெட்டு கீழே நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து சொல்லுவாங்க, அடுத்தவங்க என்ன நினச்சா என்ன, அடுத்தவங்க என்ன பேசினா என்ன, அதை நீங்கள் கண்டுக்க கூடாது. ஆனால் அது வந்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக இதெல்லாமே எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகும். அது வந்து பெரிய த்ரெட்டு தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி, அதாவது நான் எந்த வேலைக்கு சேர்ந்தாலும் அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்க மாட்டேங்குது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய த்ரெட்டு. அது எதனாலன்னு என்னால் யூகிக்கவே முடியல. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் நோபல் அண்ட் ஹம்பிள் அண்ட் டூயிங் அவர் ஹார்ட் ஒர்க், நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா அந்த ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல் போகுது பார்த்தீங்களா, நம்ம ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து பெரிய த்ரெட்டு. நம்மளை வெளியில் வந்து வர விடுறாங்க ஆக்சுவலாக, நம்மளை ரிசைன் பண்ண விடுறாங்க ஆக்சுவலாக அவங்க. அதே மாதிரி நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ்க்குன்னு ஒன்றுமே இல்லை, என்னுடைய கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாமல் இந்த மந்த் கிரெடிட் கார்டு டியூ கூட என்னால் கட்ட முடியாத நிலமையில நான் இருக்கேன். எனக்கு வர வேண்டிய ஒரு காசு வந்து வந்தால் தான் எனக்கு இந்த மந்த் வந்து ஓடும், அடுத்த மந்த்துக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். அதனால் இது வந்து சேவிங்ஸ் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு த்ரெட்டு தான். அதே மாதிரி நம்ம லோன்ஸ், அதாவது அன்னெசரி லோன்ஸ் நம்ம வாங்கிக்கிட்டு அதை வந்து இஎம்ஐ கட்டிக்கிட்டு அதை ப்ரீக்ளோஷர் பண்ணுறேன்னு பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம பே பண்ணுறது, அந்த இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காசு வந்து நீங்கள் இழந்திருக்கீங்க, உங்கள் காசு வந்து எவ்வளோ வீணாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாமே வந்து ஒரு பெரிய த்ரெட்டு. உங்களுக்கு வந்து பேங்க் லோன் வந்து ஈஸியாக கொடுத்துடலாம், மேபி 1 செகண்டில் கொடுக்கலாம், 10 செகண்டில் கொடுக்கலாம், பேப்பர் ஒர்க் எதுவுமே இல்லாமல் கொடுக்கலாம். அதை வந்து நீங்கள் ரீ பண்ணுறே நீங்கள் ரீபே பண்ணுறீங்க இல்லையா, அதனால தான் அவங்க கொடுக்குறாங்க, இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. பட் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து த்ரெட்டு தான். அவங்க கொடுக்கறதுனால தான் நம்ம எடுத்துக்கிறோம், அதை வந்து ரீபே பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை ப்ரீக்ளோஷர் பண்ணுறோம், அதை ப்ராசஸிங் சார்ஜஸ்லாம் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக தான் அமையுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி பாருங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதில் நீங்கள் வந்து எங்கே லேகிங் ஆகுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா, நெசசரி ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களால் லைஃப்பில் வந்து முன்னுக்கு வர முடியும். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங் மை சேனல், ஸ்டே டியூன் வித் மீ, ஹாவ் அ கிரேட் டே, சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை.